வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன் அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது ஒன்றை அனுப்புவார்கள் ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள் அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆள் என்ற பெல்லில் ஒளி எழுப்பக்கூடிய அதாவது உங்களுக்கு ஒளி எழுப்பாது செய்தி வரும் அந்த செய்தி பெற ஆள் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து தொடர்ந்து செய்தி வரும் திட்டமிடுங்கள் அடையுங்கள் வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வக்குமார் வானிலை அறிக்கை அறிவியல் இணையாத மழை பற்றிய நீண்டகால வானிலை அறிக்கை இணைக்கப்பட்டது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் ரெண்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வு அறிக்கை வானிலை அமைப்பு அறிவியலுடன் இணைத்து ஏற்கனவே ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது இது வானிலை தகவல் மட்டுமே மழையா வெயிலா போன்ற தகவல் மட்டுமே இன்று அக்டோபர் இரண்டு மழை வாய்ப்பு பகுதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலோரம் புதுச்சேரி மற்றும் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட வடக்கு எல்லை இதற்கு மட்டும் வாய்ப்பு இருக்கிறது பரவலாக வாய்ப்பில்லை இந்த பகுதியில் ஏதேனும் ஒரு இரு இடங்களிலே ஒரு சில இடங்களிலே பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இதில் கூடுதல் வாய்ப்பாக குப்பம் பகுதியிலிருந்து திருப்பத்தூர் மாவட்டத்தின் மையப்பகுதி வடக்கு பகுதியை வச்சுக்கலாம் கொஞ்சம் வடக்கு மையப்பகுதி வேலூர் மாவட்டத்தின் மையப்பகுதி ராணிப்பேட்டை மாவட்டத்தின் மையப்பகுதி காஞ்சிபுரம் மாவட்ட பகுதி மையப்பகுதி வடக்கு பகுதி காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதுரை மையமாக வைத்த பகுதி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தோட கடலோரப் பகுதி வரைக்கும் தாம்பரம் வரைக்கும் இது வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மதிய அறிக்கையில் இதை உறுதிப்படுத்தலாம் நாளை மூன்றாம் தேதி கூடுதல் வாய்ப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் வடக்கு ஓரம் குப்பத்தை ஒட்டிய பகுதியும் கர்நாடகா ஒட்டிய பகுதியும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரத்தோட வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி மற்றும் புதுச்சேரி இதுவரைக்கும் நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் ஏற்கனவே தமிழகத்தில் ஒன்றாம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பு இல்லை என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்றிலிருந்தே மழை இல்லை முப்பதாம் தேதி வரைக்கும் நல்ல மழை பெய்தது ஒன்றாம் தேதியிலிருந்து மழை இல்லை இந்த நிலை ஏழாம் தேதி வரைக்கும் தொடரும் தொட ஏழாம் தேதி வரைக்கும் மழை இருக்காது என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதே நிலை தொடர்கிறது இந்த ஏழாம் தேதிக்கு இடைப்பட்ட ஓரிரு நாள் வட கடலோர வட மாவட்டங்கள் அதாவது சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள் அந்த நாம் ஏற்கனவே அறிவித்த மாவட்டத்தில் மட்டும் இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் அதற்கு இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கிறது இன்றைக்கு உறுதிப்படுத்த முடியவில்லை நாளை உறுதிப்படுத்தலாம் நாளைக்கு உறுதியாக தெரிகிறது எல்லாமே நண்பர்கள் இன்றைய மதிய அறிக்கையில் உறுதிப்படுத்தலாம் அடுத்தது ஏழாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக பிற பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இல்லை எட்டு ஒன்பதும் வாய்ப்பு இருக்கிறது உறுதிப்படுத்த முடியவில்லை பத்தாம் தேதி தமிழகத்தில் கண்டிப்பாக மழை உண்டு வானிலை அமைப்பெல்லாம் அதில் சொல்லியிருக்கோம் இது மழைக்கான காரணம் சொல்ல முடியாது இது வந்து மழை பற்றிய தகவல் மட்டும் விரும்பக்கூடிய விவசாயிகளுக்காக அறிவியல் விரும்பாத விவசாயிகளுக்காக இது வழங்கப்படுகிறது பத்தாம் தேதி மழை எட்டு ஒன்பதும் வாய்ப்பு இருக்கிறது உறுதிப்படுத்த முடியவில்லை பத்து உறுதி அது எங்கே பெய்யும் என்றால் புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் சேலம் நாமக்கல் திருச்சி திருச்சி முழுமை மதுரை வடக்கிலிருந்து மதுரை மாவட்ட எல்லைப்பகுதியிலிருந்து சேலம் வரைக்கும் திருச்சி மற்றும் மதுரை மாவட்டத்தின் வடக்கு ஓரம் சிவகங்கை மாவட்டம் திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த இனியும் அந்த மேற்கு பகுதி பொன்னமராவதி மருங்காவுரி துவரங்குறிச்சி இந்த பகுதி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம் மே கேரள எல்லை ஓரப்பகுதி மற்றும் ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லை ஓரப்பகுதி மற்றும் கரூர் மாவட்டம் திருச்சியை ஒட்டிய பகுதிக்கும் நாமக்கல் ஒட்டிய பகுதிக்கும் திண்டுக்கல் திருப்பூர் ஒட்டிய பகுதியில் நாமக்கலை ஒட்டிய கரூர் மாவட்ட பகுதிக்கும் காவிரி கரையோர பகுதிக்கும் திருச்சி மாவட்டத்தை ஒட்டிய இந்த திருச்சி முசிறி ஒட்டிய கரூர் மாவட்ட பகுதிக்கும் குளித்தலை கிருஷ்ணராஜபுரம் இந்த பகுதிக்கும் மழை வாய்ப்பு பத்தாம் தேதி உறுதியாக தெரிகிறது பத்து பதினொன்றில் அதற்கு பிறகு வானிலை அமைப்பே வாயில் வருது மழை வரை அறிவிப்பு பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் தீவிரமடையும் சிஸ்டம் வர்ற காரணத்தினால அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் தென்மேற்கு பருவமழை நீடிக்கும் கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை மெல்ல பத்துக்கு மேல் மெல்ல அதிகரித்து பதினொன்றுக்கு மேல் பன்னெண்டு பதிமூணு இன்னும் கொஞ்சம் கூட பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டில் தென்மேற்குப் பருவமழை கொஞ்சம் வளர்த்து பெய்யும் அணைகள் மட்டும் கொஞ்சம் உயர வாய்ப்பு இருக்கிறது முழுமையாக நிரம்பாவிட்டாலும் கொஞ்சம் ஏற்கனவே இழந்து இழந்து கொண்டிருக்கக்கூடிய இப்பொழுது இறங்கும் முகத்தில் சென்று கொண்டிருக்கூடிய ஏறி இறங்கி அந்த தண்ணீர் மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் மலைப்பகுதிகளிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு பகுதிகளிலையும் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துலையும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இதோட தீவிரத்தன்மை சிஸ்டம் எப்படி அமைகிறதோ அதை பொறுத்து தான் தென்மேற்கு பருவமழையாக மேற்கிலிருந்து உடுமலைப்பேட்டை வரைக்கும் வருமா அல்லது மழையுடன் இணைந்த காற்று சுழற்சி மழை பெய்யுமா போன்றவையெல்லாம் வரும் நாட்களிலே உறுதிப்படுத்தலாம் கண்டிப்பாக வரக்கூடிய ஒன்பதாம் தேதி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பும் பரவலாக குறைவு ஏழு வரை கண்டிப்பாக இல்லை எட்டு ஒன்பது உறுதிப்படுத்த முடியவில்லை பத்திலிருந்து இருக்கிறது அதை புதுக்கோட்டைக்கு வடக்கே மதுரைக்கு வடக்கே கரூருக்கு வடக்கே ஈரோடுக்கு வடக்கே கோயம்புத்தூர் மேற்கு பகுதி நீலகிரி மாவட்டம் மற்றும் வால்பாறை பகுதிக்கு உறுதிப்படுத்தலாம் தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது மேற்கு கேரள எல்லை ஓரம் அதேபோல் கிருஷ்ண தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை கேரள எல்லை ஓரம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் அணைகள் பகுதி இது மட்டுமே உறுதிப்படுத்தலாம் பத்து பதினோராம் தேதி மழையை அதற்கு பிறகுதான் பிற மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் எப்படி தாமதமடைந்தாலும் கிழக்கு காற்று அதாவது தென்மேற்கு பருவமழை முடிவடைந்த பிறகு கிழக்கு காற்று மழை தமிழகமெங்கும் கிடைக்கும் வடகிழக்கு பருவமழை திரும்பியதும் எல்லா மாவட்டத்திற்கும் காற்று பகுதி அப்பொழுது களைந்துவிடும் காற்று பகுதி என்று இருக்காது கிழக்கு காற்று திரும்பியவுடன் அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் தான் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை நீடிக்கும் அதற்கு பிறகுதான் தென்கிழக்கு காற்று கிழக்கு காற்றாக மாறி மழை தொடங்கும் வடகிழக்கு காற்றாக அக்டோபர் இருபதிலிருந்து இருபத்தி மூணுக்குள் தொடங்கி கண்டிப்பாக நல்ல மழை தரும் அதுவரை நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் மழை எதிர்பார்ப்பவர்கள் மழைநீரை சேமித்திருந்தால் இப்பொழுது அதை பயன்படுத்தலாம் ஏதேனும் சிஸ்டம் வந்து திசை மாறி செல்லும் பொழுது அந்த நேரத்தில் பயன்படுத்த கைவசம் மழைநீரை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது இதற்காகத்தான் இப்பொழுது சிஸ்டம் ஒடிசாவை நோக்கி செல்ல இருக்கிற காரணத்தினால வரக்கூடிய சிஸ்டம் இப்பொழுது உள்ள சிஸ்டமும் நமக்கு மழை தராத அமைப்பு தருகின்ற காரணத்தினாலே அறுவடை விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு இடைவெளி கொடுக்கிறது ஆனால் தண்ணீரை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று ஏமாற்றம் அளித்தாலும் சிறந்த மழை வடகிழக்கு பருவமழை கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த சிஸ்டம் அடுத்த சிஸ்டம் ரெண்டுமே ஒடிசாவை நோக்கி செல்கின்ற காரணத்தினால இந்த பிரச்சனை இணைந்திருங்கள் அடுத்து வருகிறது சுருக்கறிக்கை அடுத்து வருகிறது துளி அடுத்தது அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கானது அதற்கு அதனுடன் இணைந்த அறுவடை வசதிகளுக்கான அறிக்கை நன்றி கண்டிப்பாக இணைந்திருங்கள் தொடர்ந்து வானிலை எல்லாம் மாறுதலுக்குட்பட்டது மாறுதலின் இயற்கையின் முடிவை அறிவிக்கிறேன் இயற்கையின் அமைப்பை அறிவிக்கிறேன் மழை அமைப்பை அறிவிக்கிறேன் இணைந்திருந்து மாறுதல் அறிந்து திட்டமிடுங்கள் நன்றி